ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க அஜித் ஃபோட்டோ வச்சு ஒரு பேனர் அண்ட் ஃப்ளெக்ஸ் எடிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்ம பண்ணாமல் இருப்போமா? இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட மாதிரியே அஜித் ஃபோட்டோ வச்சு ஒரு ட்ரெண்டிங்கான ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர் எடிட்டை எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிக்கிறீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆக்டர்ஸை வச்சு வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்களோட இமேஜை வச்சு நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவெல்லாம் சென்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யார் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா வீடியோமே நான் மேக் பண்ணி போடுவேன். இப்போ இந்த வீடியோ எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணுறேன் பார்க்கலாம். நான் போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சார்ட்னா இந்த ஆப் தான். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கன் டச் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை ஃபஸ்ட்டு இருக்க இந்த எடிட் யர் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, அந்த நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சைஸ் இதை தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த டூல்ஸுன்ற ஆப்ஷனை டச் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா க்ராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணுறீங்க, இந்த 16:9 இந்த சைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து நம்ம இந்த பேக்ரவுண்டில் எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. இந்த பேக்ரவுண்டில் இதுக்கடுத்து நம்ம ஃபோட்டோலாம் எப்படி வரிசையாக ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் அந்த பிஎன்ஜிஎஸ்லாம் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக அந்த மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை டச் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிஎன்ஜிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு 2-3 பிஎன்ஜியை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக அந்த பிஎன்ஜியெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பிஎன்ஜியை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 பிஎன்ஜியும் ஃபஸ்ட்டு நான் எந்த இடத்துல ஆட் பண்ணுறேன்றதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த 3 பிஎன்ஜியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்து திரும்பின மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக மேக்ஸிமம் இதோட சைஸை கம்மி பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்திருக்க இமேஜை நான் கரெக்டாக அதுக்கு மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்திருக்க அந்த 3வது இமேஜ் நான் இதே மாதிரி தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக அந்த 3வது இமேஜும் இதே மாதிரி மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜுக்கு பின்னாடி இருக்குது, இதை முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மேலே இருக்க லேயரை டச் பண்ணிங்கன்னா அதில் மூவ் அப் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை டச் பண்ணால் மட்டுமே போதும், அது முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ 3 இமேஜ் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எரேஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த எரேசரை டச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கீழே இருக்க மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த ரைட் சைடு இருக்க இமேஜஸ் 3 கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரியே நம்ம லெஃப்ட் சைடும் இந்த இமேஜெலாம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக இதே மாதிரி அடுத்த 3 இமேஜ். ஸோ கரெக்டாக அந்த ஆடு ஃபோட்டோவை டச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணாமல் வச்சுருக்க அடுத்த 3 இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நான் அடுத்த 3 இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டேன். அந்த 3 இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி தான் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் இந்த கார்னர் இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அந்த இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்னர் இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து இருக்க இமேஜை அதுக்கடுத்து அப்படியே செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இந்த சைடு எந்த சைஸில் செட் பண்ணிக்கோங்களோ அதே மாதிரி இந்த சைஸ்லேயும் செட் பண்ணிவிட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட பேக்ரவுண்டு பின்னாடி இருக்குது. ஸோ அந்த மூவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ இதே மாதிரியே கரெக்டாக இந்த சைடு ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதையும் கரெக்டாக இதே மாதிரி இந்த 3 இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி பேக்கில் இருந்தால் அந்த மூவ் அப்படின்றத கொடுத்து இந்த மாதிரி முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம அந்த 6 இமேஜும் பேக்ரவுண்டோடு சேர்த்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கரெக்டாக இது எல்லாமே ஒரே லெவலாக மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரே லெவலாக எப்படி வைக்கிறேன், இப்போ ஒரு இமேஜை டச் பண்ணி நீங்கள் அதை கீழே மூவ் பண்ணாலே உங்களுக்கு அந்த சென்டரில் ஒரு கோடு வரும், பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த கோடு வந்துட்டால் கரெக்டாக நம்ம எல்லா இமேஜும் லைனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த 3 இமேஜுமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். நான் கொடுத்துருக்க மாதிரி தான் பண்ணணும்லாம் இல்லை, நான் இந்த பிஎன்ஜிஎஸ்ஸை வச்சு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ஆக்டர்ஸ் வச்சு பேனர்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் நாம் நம்மளோட இமேஜை மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அதையும் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி ஆடு ஃபோட்டோன்ற டச் பண்ணி
நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி உங்களோட பேக்ரவுண்டோட இமேஜை எப்படி கட் பண்ணணும்னு தெரியலைன்னா நம்ம சேனலில் இதுக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த இமேஜை நான் எல்லா இமேஜுக்கும் இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் கீழே இருக்கல நம்ம எரேஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த எரேஸை டச் பண்ணி கரெக்டாக இதே மாதிரி அந்த எரேஸ்ன்ற டச் பண்ணி நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் இந்த எரேஸ் பண்ணுறதுலாம் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் லுக்காக பண்ணுறீங்கன்றது. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம பேக்ரவுண்ட் எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் நாம டெக்ஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு நீங்கள் தமிழ்லேயே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தமிழில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபான்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இப்போ நான் அஜித் மிரட்டல் நாயகன்டே டைப் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன டைப் பண்ணணும் தோணுதோ அதை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக நான் அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம தமிழ் ஃபான்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஆரோ மார்க்கை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா அதில் மை ஃபான்ட்ன்றதில் போனீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இந்த ட்ரெண்டிங்கான 50 ஃபான்ட்ஸை நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஃபாண்டே எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ கரெக்டாக நான் அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி செட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும். மேக்ஸிமம் ரெட் கலரே செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு லுக்காக தெரியும். ஸோ அந்த கலர்ன்ற செலக்ட் பண்ணி இதில் போய் ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அதுக்கு நம்ம ஒரு ஸ்டோக் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக அந்த ஸ்டோக்ன்ற டச் பண்ணி இதை மேக்ஸிமம் ஒயிட்லேயே செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரியே மேலே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணணும்னு நினச்சாலும் இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதவே டூப்ளிகேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ மேலேயும் இந்த மாதிரி ஏதாவது அஜித் குமாரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச வசனமோ எதை வேணால் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் அஜித் ஃபோட்டோ வச்சு ஒரு ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர் உங்களோட ஃபோனில் உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இந்த இமேஜ் அப்படியே சேவ் பண்ணிடுங்க.